அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் சம்பாய் சோரன் பதவியேற்கிறார் என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். ஜார்க்கண்ட் ஆளுநர் எல் முருகன் இவர் ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி அளித்த நிலையில் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக சாம்பாய் சோரன் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் திரையில் பார்க்கிறோம். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் சுரங்க முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் புதிய முதலமைச்சராக சாம்பாய் சோரன் இன்று பதவியேற்கிறார். இந்நிலையில் ஆளுநர் எல் முருகன் அவர் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரியிருந்தும் அதற்காக காலம் தாழ்த்தினார் என்ற சர்ச்சையும் எழுந்திருந்தது. இந்நிலையில் அவர் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சாம்பாய் சோரன் பதவியேற்கவிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் திரையில் பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் சாம்பாய் சோரனுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் என்ற தகவலையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், விவரம் என்ன? திலகவதி, பெரும் சலசலப்பும் சர்ச்சையும் ஒரு கலந்த ஒரு விஷயமாக, ஒரு மாநிலமாக, அரசியல் குழப்பங்கள் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநிலம் மாறியிருக்கிறது என்பதாகத்தான் நாம் சொல்ல வேண்டும். இதில் மிக முக்கியமாக முன்னாள் முதல்வரான ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதனை அடுத்து புதிய முதல்வராக ஜார்க்கண்ட் மாநிலத்தின் மிக மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் தற்போதைய அரசின் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் டைகர் என்று அழைக்கப்படும் சம்பாய் சோரன் அவர்களுக்கு முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்கள். நேற்றைய தினம் ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரி கடிதங்களை கொடுத்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது சம்போய் ராய் சோரன் அவர்களுக்கு பதவி பிரமாணம் என்பதை தற்பொழுது செய்து வைக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் இந்த பதவியேற்பினை செய்து வைக்கின்றார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதுக்கு இவர் பதவியேற்றவுடன் அடுத்த 10 நாட்கள் வழங்கப்படும் என்பதான தகவல் கிடைக்கின்றது. 10 நாட்களுக்குள் சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மையை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் என்பது தற்பொழுது சம்பாய் சோரன். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிரஞ்சன்.